கடல் அடியில் என்று நாம் சொல்லும் பூமிக்கு மேலே இருக்கிற உலோகங்கள், மனிதர்கள், மலைகள், நதிகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். கடல் என்று பார்க்கிற பொழுது ஒரு 5 பெருங்கடல்களை பற்றி பேசுவோம், மகா சமுத்திரங்களை பற்றி பேசுவோம். ஆனால் அதன் ஆழத்திலே கீழே என்ன இருக்கிறது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அண்மை காலமாக கடந்த 20 வருடங்களாகத்தான் ஓஷியனோகிராஃபி, நம்முடைய பூமியை பற்றி படிப்பது ஜியோகிராஃபி, பூகோளம். அதேபோல இந்த சமுத்திரங்கள் நீர் சம்பந்தப்பட்டவற்றை கண்டுபிடிப்பதற்காக ஓஷியோனோகிராஃபி என்று வந்திருக்கிறது. அதை படித்து பார்த்தால் மனிதன் இந்த பூமண்டலத்தில் 1/4 பகுதியில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் மிதிக்காத இடங்கள் 3 மடங்கு கடலுக்கு அடியிலே இருக்கிறது. அளப்பரிய செல்வமும் இருக்கிறது, மர்மங்களும் இருக்கிறது. எனவே அதில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு இப்பொழுது நவீன கருவிகள் வந்துவிட்டன. ஒரு இடத்தில் நம்முடைய பூமிக்கு மேல் என்றால் இந்த எவரஸ்ட் சிகரம், ஆல்ப்ஸ் மலையின் உச்சி இவற்றை சொல்லுவார். மண்ணுக்கு மேலே விண்ணை நோக்கி இருக்கிற மலையின் உச்சியை காட்டுவதை போல கடலின் ஆழத்தை எவ்வளவு என்று அளந்து பார்த்தால் ஆல்ப்ஸ் மலையின் உச்சியை விட, இமயமலையின் எவரஸ்ட் உச்சியை விட ஆழமாக இருக்கிறது கடல். 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது கடலின் ஆழம். எனவே அந்த ஆழத்தில் ஏதாவது ஒன்று போய் விழுந்திருந்தால் கீழே போய் நின்று மூச்சடக்கி எடுத்து வருவதற்குள்ள கருவியோ மனிதனோ இதுவரையில் இல்லை என்று இருந்த நிலை மாறிவிட்டது. இப்பொழுது அந்த கடலுக்கடியிலே போய் 6 மாத காலம் தங்கி எல்லா வேலைகளையும் செய்து கட்டிடமே கட்டத் தொடங்கிவிட்டார். ஜப்பான்காரன் ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு கடலுக்கடியிலேயே ஒரு ரயில் பாதை போட்டு ஓட்டி கொண்டிருக்கிறான். இன்றல்ல, கடந்த 50 வருடங்களாக கடலுக்கடியிலே ரயில் ஓடுகிறது, விபத்து இல்லாமல் ஓடுகிறது. ஏனென்றால் அங்கே குறுக்கே அவர ஆள் இருக்காது. எனவே இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பலவற்றை அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணம் நாம் அடிக்கடி பேசுகிறோம். தென்கடல் கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டது, அந்த கடலில் மூழ்கி போய்விட்ட நகரங்கள் தெரியாது, பிறகு மதுரை மாநகரம், கன்னியாகுமரி மிஞ்சியது என்று அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியத்திலே பல புலவர்கள் புலம்ப கேட்டிருக்கிறோம். நிகழ்ந்தது உண்மை. அவ்வாறு நிகழ்ந்த போதுதான் இந்தியாவையே ஒட்டியிருந்த இலங்கை தனித்தீவாகவே மாறியது. அதுவரை இலங்கை தனி நாடு அல்ல, இரண்டும் ஒரே மண்ணின் பிடிப்பு தான். அந்த பெரும் பேரழிவின் போதுதான் அது கொஞ்சம் விலகி ஒரு 18 கிலோமீட்டருக்கு அப்பால் தனி நாடாக ஆகிவிட்டது. அந்த பேரழிவு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வம்பே வந்திருக்காமல் போயிருக்கலாம். இயற்கையும் நமக்கு சில சமயம் நம்மை பார்த்து பார்த்து தண்டனை கொடுத்திருக்கிறது. அது பிரிந்தது போலதான் ஆப்பிரிக்க கண்டமும் நம்முடைய இடத்திலிருந்து பிரிந்திருக்கிறது. கொஞ்சம் ஆப்பிரிக்க கண்டம் கொஞ்சம் தள்ளி போய்விட்டது. இலங்கை கொஞ்சம் 18 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து தொடர்ந்து தொல்லை கொடுப்பது என்றே முடிவு கட்டிவிட்டது. அவன் ஆப்பிரிக்கக்காரன் தூரத்திலே இருந்தாலும் நம்மோடு நல்லுறவு கொண்டு நட்பனாகவே இருப்பது என்று அவன் முடிவு கட்டிவிட்டான். இந்த இடத்திலே நாம் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கிறோம். அடிக்கடி கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டார்கள். கடலுக்குள்ளே அங்கே இருந்த நகரங்கள் இருந்தன. அப்பொழுதுதான் தமிழ்ச் சங்கங்கள், பல நூல்கள் இருந்தன. அவைகளெல்லாம் கடலுக்குள் போய்விட்டன. கடல் கொண்டது போக மீதி இருப்பதை வைத்து வாழ்கிறோம் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். நாம் தேடவில்லை, பிற நாட்டவர்கள் அதை தேடி உள்ளே நுழைந்து கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கும் சில நகரங்களை படம் எடுத்திருக்கிறார். கடலுக்கடியில் மண்டி கிடக்கும் அந்த நகரங்களின் படங்கள், கட்டிடங்கள் எல்லாம் படமாக எடுக்கப்பட்டு புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு ஆங்கிலத்தில் எழுதினால் தமிழனுக்கு தெரியாது, தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டு கொடுத்து அதை அச்சிட்டு கடையில் இருந்தால் தெரியாது என்று ஒரு புத்தக விழா நடத்தி படி என்று சொன்ன பிறகாவது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த மாண்புமிக்க வாழ்க்கையை எப்பொழுது இழந்தோம், ஏன் இழந்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவாவது நாம் தேடி படிக்க வேண்டும். இந்த அற்புதமான கரைகளையெல்லாம் படைத்த இந்த மண்ணில் பிறகு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது, தொடர்பு இல்லாமல் போயிருக்கிறது. எனவே அவைகளுக்கு பிறகு வந்த காலத்தில் பின்னர் கட்டப்பட்ட கோயில்கள், சிலைகளை பார்க்கிறோம். இதில் தமிழ்நாட்டில் நம்முடைய தொடுகிற எல்லைக்குள் இருக்கக்கூடிய 2-3 இடங்களை நீங்கள் கட்டாயம் உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிட்டுகிற போது நீங்கள் அவசியம் போய் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் கோயில்களை கட்டாயம் சுற்றி பார்ப்பேன், கோபுரங்களை பார்ப்பேன், சிலைகளையும் பார்ப்பேன். உங்களிலே பலர் கோபித்துக் கொள்ள மாட்டேன் நினைக்கிறேன்.
நான் எந்த சாமியையும் போய் கும்பிடுவதற்கு போவது இல்லை, எனக்கு அதிலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் நல்ல வேளை அந்த சாமியே படைத்த எங்கள் நாட்டு கலைஞன் படைத்த படையலை பார்க்க வேண்டும் என்று போய் பார்ப்பேன். இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு கோயிலையும் பார்க்கிற பொழுது ஒன்றுக்கு ஒன்று ஆச்சரியமாக இருக்கும். இதில் இப்போதுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோயில், கட்டாயம் ஒவ்வொரு தமிழனும் உயிர் போவதற்கு முன்னால் ஒரு நாள் கட்டாயம் போய் பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், see Naples and die என்று. நான் அதையே கொஞ்சம் மாற்றி சொல்றேன், நேபிள்ஸை பார், பார்த்த பிறகு செத்துப்போ. பார்த்த பிறகு வாழக்கூடாதா, செத்துப்போன்றான். நான் சொல்றேன், ஆவுடையார் கோயிலை பார், பார்த்த பிறகு தமிழனாக வாழ். அந்த ஆவுடையார் கோயில் கோயிலில் உள்ள ஒரு பெரிய சிலைகளை நீங்கள் போய் பார்த்தால் ஆச்சரியம். ஆனால் அதில் வருகிற கதைகள் எல்லாம் கொஞ்சம் சங்கடமான கதைகள் தான். சிவபெருமானுக்கு ஒரு பக்தன் இருந்திருக்கிறான். பக்தனே இருந்தால் அவனுக்கு ஏதோ ஒரு ஆடல் அரசியின் மீது பற்றற்ற காதல். அவள் ஒரு தாசி. இவருக்கு இவனும் பக்தனுக்கு எந்த விதமான பணமும் இல்லை. காசில்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தடி, உள்ளே விடமாட்டார்கள். எனவே இந்த பக்தனுக்கு அவள் கிடைக்கவில்லை. பக்தன் கடவுளிடம் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறான் தெரியுமா? தமிழன் உயரிய கோரிக்கை வைத்திருக்கிறான், அவளை நான் எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்று. எனவே பக்தனுடைய கோரிக்கையேற்று பரமசிவனும் பார்வதியும் பக்தனுக்காக அந்த அம்மையாரை போய் எப்படியாவது நயந்து இழுத்து மயக்கி இவனோடு உறவு கொள்ள வைப்பதற்காக குறவன் குரத்தி வேஷம் போட்டு வருகிறார். எவ்வளவு அற்புதமான புனித காரியம் என்று பாருங்கள். பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் எவ்வளவு உயரிய ஒரு போர், பெருங்கடமையை செய்ய வருகிறார். சரி, அவன் போய் தொலையிட்டான் அந்த கதையை, எவனோ சொன்ன அதனால் செஞ்சிருக்கிறான். அதை இவன் சிலையாக வடித்திருக்கிறான். அப்போ குரத்தியை படிக்கணும், குரத்தியாக போடணும். அவனை அவரை குறவனாக படைக்கணும். யாரை? சிவபெருமான குறவனாக படைக்கணும், பார்வதியை குரத்தியாக போடணும். குரத்தின்னு போட்டால் வாயில் வெத்தலையை போட சொல்லி வெத்தலை அப்படியே இது கொதப்பி அந்த கொதப்புன வெற்றிலை போட்டதனுடைய சிவப்பு இந்த உதட்டில் கொஞ்சம் போல வழியணும். கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு குடையை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டணும், குறும்புத்தனமாக சிரிக்கணும். அப்போ அதெல்லாம் சரியாக செய்கிறாளான சிவபெருமான் பார்த்தா அவர் அப்படியே கண்ணாடிக்கணும். இத்தனையும் அதுக்குள்ளே இந்த ரெண்டு சிலையில் படம் வரணும். இதுக்கு மேலே நான் வர்ணிக்க மாட்டேன், நீங்கள் போய் பாருங்கள். இளைஞர்களை கூட்டிகிட்டு போகாதீங்க, அந்த குறத்தையே பார்த்துக்கிட்டே நிற்பான், அவங்களோட வரமாட்டான், நின்றுருவான் அங்கேயே. நான் அந்த கோயிலை நிர்வகிப்பவரிடம் கேட்டேன், இந்த அம்மா என்ன தினந்தோறு வெத்தலை போடுற மாதிரி ஏதாவது ஒன்று உள்ள வாய்க்குள்ளே போட்டு போட்டு வாயில் செவ போகிற வைப்பீங்களா, இது எப்படி மாதிரிக்கான? சில செஞ்ச நாள்லேருந்து இருக்குங்க, அன்னையிலேருந்து இந்த வெத்தலை காயாமலாம் இருக்கு. நம்ம காலையில் போட்ட வெத்தலை மதியம் காஞ்சி போது, அதுக்கு பிறகு பழையபடியும் போட வேண்டியிருக்கு. இது எத்தனை வருஷமாக அப்படியே இருக்குன்றீங்க? இதில் வடிஞ்சிக்கிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே இப்போத்தான் போட்டு எதோ துப்ப போகிற மாதிரி தெரியுது. அதாங்க கலை, அதாங்க ஆண்டவனுடைய படைப்பு. இதையும் தமிழன் தான் செஞ்சானா? ஆமாங்க, கட்டாயம் பாருங்க. அப்புறம் தான் அவர் கூட்டி கூட்டி போய் கோயிலை போகிற சுற்றி சுற்றி வந்த நின்று அதில் வேறு பல சிறப்பங்கள் சிறப்புகள்லாம் இருக்குது. அந்த கோயில் முன்னால் ஒரு சாளரம், இந்த முன் வடிவம் இருக்குது, ஒரே கல்லில் ஒரு 10-20 அடி நீளத்தில் ஒரே கல், அதிலேயே விளக்கு, அதிலேயே யானை, அதிலேயே குதிரை, அத்தனையும் ஒரே கல்லில் வடிக்கப்பட்டது. அப்படி முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் நம்முடைய இந்த கட்டிடம் கட்டுவதிலே வள்ளுவர்கள் இருக்க சதபதிகள், அவர்களில் சிலரை நான் கேட்டபோது சொன்னார்கள், இப்பொழுது கூட ஒரு கோயில் கட்டுகிற ஒப்பந்தம் போட்டால் அந்த ஒப்பந்தத்தில் ஒன்று போடுவார்களும், ஆவுடையார் கோயில் முன் சமரம் நீங்களாக, மீதியை கட்ட நாங்கள் தயார்னு போடுவாரலாம். அதுபோல மட்டும் கட்ட முடியாது என்று ஒப்பந்தத்திலே போடுவதுதான் அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறதாம். ஏனென்றால் அது ஒன்றை தவிர வேறு யாரும் அதற்கு ஈடாக செய்ய இயலவில்லை என்று அதை ஒரு பெரிய சிறப்பாக சொல்கிறார்கள்.